ஏழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியும் எல்ஐசி பங்கு விற்பனை முயற்சியை திரும்ப பெற கோரியும் நாடு முழுவதும் இன்று நடந்த பொது வேலை நிறுத்த போராட்டத்தில் இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கம் திருநெல்வேலி கோட்டத்தின் சார்பில் 4 மாவட்டத்தில் உள்ள எல்ஐசி ஊழியர்கள், 3 பிரிவு மற்றும் 4 பிரிவு ஊழியர்கள் 100% வேலை நிறுத்த போராட்டத்தில் பங்கேற்றனர். வேலை நிறுத்த போராட்டத்தையொட்டி பாளையங்கோட்டையில் உள்ள எல்ஐசி கோட்ட அலுவலக வாயிலில் எல்ஐசி ஊழியர் சங்கம் மற்றும் அனைத்து சங்கத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சங்கத்தின் கோட்ட தலைவர் ஆர். மதுபால் தலைமை தாங்கினார். பென்ஷனர் சங்கத்தின் தலைவர் ஆர். செல்லப்பா வாழ்த்து பேசினார். வேலை நிறுத்த போராட்டத்தை விளக்கி பொதுச் செயலாளர் சி. முத்துக்குமாரசுவாமி சிறப்புரையாற்றினார். ஆர்ப்பாட்டத்தில் கோட்டச்சங்க பொறுப்பாளர்கள் மற்றும் சகோதர தொழிற்சங்க தலைவர்கள் 100 மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டார்கள். இன்றைக்கு நாடு தழுவிய வேலை நிறுத்தம் நடைபெறுகிறது. மத்திய அரசின் தவறான கொள்கைகளாக பொதுத்துறை பங்கு விற்பனை, எல்ஐசியினுடைய பங்கு விற்பனை, பென்ஷன் திட்டத்தை புதிய பென்ஷன் திட்டத்தை கைவிட வேண்டும், தொழிலாளர்கள் நலச்சட்டங்களை திருத்தியதை திரும்பப் பெற வேண்டும், வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தி இந்த வேலைநிறுத்தம் நடைபெறுகிறது. இந்த நேரத்தில் அரசாங்கத்திற்கு மாற்று வழிகளை இந்த தொழிற்சங்க இயக்கம் முன்வைக்கிறது. மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு வரிகள் குறைக்கப்படுகிறது, அதையெல்லாம் நீங்கள் வசூலித்தால் பங்கு விற்பனை என்பது தேவையில்லை. எனவே மக்களிடையே நாங்கள் நியாயத்தை சொல்லுகிறோம். அந்த வகையில் இந்த வேலைநிறுத்தம் இன்றைக்கு நடைபெறுகிறது. திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய 4 மாவட்டங்களை உள்ளடக்கிய இந்த எல்ஐசியில் மிக 100% ஊழியர்கள் பங்கேற்று இந்த வேலைநிறுத்தம் வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இனியும் இந்த பங்கு விற்பனை முயற்சிகள் தொடருமானால் மக்களை திரட்டி அடுத்த கட்ட போராட்டங்களில் ஈடுபடுவோம் என்று மத்திய அரசுக்கு இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். முத்துக்குமாரசாமி, பொதுச் செயலாளர், எல்ஐசி ஊழியர் சங்கம்.